கோவை அருகே குடியிருப்பு பகுதியில் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். பச்சாபாளையம் பகுதியில் அதிகாலையில் நுழைந்த 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சோழ காட்டிற்குள் புகுந்து அட்டகாசம் செய்தது. இதனையடுத்து அதே பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டதால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் 3 குழுக்களாக பிரிந்து காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். பொன்னியின் செல்வன் படத்தில் ஆடை வடிவமைப்பு மற்றும் ஒப்பனையாளரான ஈகா லக்கானி தனது அனுபவம் குறித்து டுச்சர்ஸ் கிளப் உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொண்டார். டுச்சர்ஸ் கிளப்பின் தலைவர் நீனாரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பெண்கள் அனைவரும் தங்களது ஆடைகள் மற்றும் ஒப்பனைகள் குறித்த சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய நீனாரெட்டி, பொன்னியின் செல்வன் படத்தின் ஒப்பனையாளரான ஈகா லக்கானி தனது மிக அருமையான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாகவும், இதன் மூலம் சினிமா துறையில் ஒப்பனையாளராகவும் ஃபேஷன் டிசைனிங் போன்ற வேலைகளில் ஈடுபடும் தனக்கு மிக உபயோகமாக இருந்ததாகவும் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் கூலிப்படையைச் சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். பெருமாட்டினுள்ளூர் லட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். அதிமுக பிரமுகரான இவரை மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக செந்தில்குமாரின் உறவினர் பெண்ணான விஜயலட்சுமி என்பவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கொலையில் தொடர்புடைய கிரண், பிரவீன், அஜயகாந்த் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஓர் ஆண்டிற்கு பிறகு மீண்டும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். செய்யாறு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதத்தின் முதல் திங்கட்கிழமைகளில் பொதுமக்களிடம் குறைதீர்வு மனுக்கள் பெறப்படுவது வழக்கம். கடந்த ஓர் ஆண்டாக பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்படவில்லை என தெரிகிறது. இதனால் மிகுந்த சிரமம் ஏற்படுவதாக கூறி விவசாய சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் முருகேசிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த ஆட்சியர் செய்யாறு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் திங்களன்று பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற வேண்டும் என உத்தரவிட்டார். அதன்படி மனுக்கள் பெறப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருணாச்சல நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகம் அமைக்கப்பட்டு பட்டு வஸ்திரங்கள், நவதானியங்கள், மூலிகை பொருட்கள், மலர் வகைகள், பழ வகைகள் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சுமார் 20 அடி உயரத்தில் உள்ள முனீஸ்வரருக்கு நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில அளவிலான 2 நிலை யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட யோகாசன சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உள்ளூர் மட்டுமின்றி வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் ஜனவரி மாதம் பாண்டிச்சேரியில் நடைபெறவுள்ள யோகாசனத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். சென்னை பூந்தமல்லி நகராட்சி சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தொடங்கி வைத்த இந்த முகாமில் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு பொது மருத்துவம், டெங்கு அறிகுறி உள்ளிட்டவை குறித்து மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் வீடுதோறும் காய்ச்சல் மாத்திரைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அப்பகுதி மக்களின் குறைகளையும் பிரச்சனைகளையும் கேட்டறிந்த நகர்மன்ற தலைவர் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் நகர்மன்ற உறுப்பினர் செந்தாம்பரை நெல்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூர் பாரத் ராஜீவ்காந்தி நகரில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து பயனாளிகளுக்கு மருந்து உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். இந்நிகழ்வில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் இளைஞருக்கு அறிவாளல் வெட்டு விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கோவை ராமநாதபுரத்திலிருந்து சுங்கம் செல்லும் சாலையில் உள்ள பாழடைந்த கட்டடத்தில் இருந்து இளைஞர் ஒருவர் வெட்டு காயங்களுடன் ஓடி வந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததுடன் இளைஞரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பாலடைந்த கட்டிடத்துக்குள் இருந்து இளைஞரை பிடித்து விசாரித்ததில் அவர் பெயர் ராஜா என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து இளைஞர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த லத்தேரி ராமநாதீஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுப்பட்டார பகுதிகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்றும் கோவில் வளாகத்தில் அமர்ந்தும் ராமநாத ஈஸ்வரனை வழிபட்டனர். முடிவில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் முதல் முறையாக இயந்திரம் மூலம் மஞ்சப்பை வழங்கும் முறையை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக மஞ்சப்பை உபயோகம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆட்சியர் அலுவலகம் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் மஞ்சப்பை வழங்கும் இயந்திரம் நிறுவப்பட்டது. இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர் சம்பத்குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இயற்கை முறையில் விவசாயம் செய்யும் விவசாயிக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். திருப்பெயர் தக்கா கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அருள். இவர் ஆங்கில மருந்து இல்லாமல் இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய காவாழை, சாணம் உள்ளிட்டவை கொண்டு நெல், கம்பு, சோளம், மணிலா போன்றவற்றை சாகுபடி செய்து வருகிறார். இங்கிருந்து இயற்கையான முறையில் கிடைக்கும் பொருட்களை அப்பகுதி மக்கள் உணவுக்காக வாங்கி செல்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். அவலூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஞானசேகர். இவர் நீலாம்புட்டி கிராமத்தைச் சேர்ந்த 10 மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாக எடுத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அறிந்த மாணவியின் பெற்றோர் செஞ்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஞானசேகரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் பன்னப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்கள் டெங்கு காய்ச்சல் மற்றும் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். காடையாம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் தொடங்கி வைத்த இந்த பேரணியானது பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோவிலில் வளாகத்தில் இருந்து தொடங்கி சின்ன திருப்பதி பேருந்து நிறுத்தம், சந்தைப்பேட்டை, காருப்பள்ளி ஆகிய பகுதிகளில் வழியாக சென்றது. அப்போது மாணவர்கள் தங்களது கைகளில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தற்காப்பு கலையான வாள்வீச்சை தொடர்ந்து 6 சுற்றி கோவையைச் சேர்ந்த சிறுவன் உலக சாதனை படைத்துள்ளான். கோவை சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் அழகர் சாமி, கீதா இவர்களது 14 மகன் கார்த்திக் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாள்வீச்சை தொடர்ந்து 6 சுற்றினார். சிறுவனின் இந்த சாதனை இந்திய உலக சாதனை, அமெரிக்கன் உலக சாதனை மற்றும் யூரோப்பியன் உலக சாதனை என 3 உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. இதனையடுத்து சிறுவனுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 1 மாணவன் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டமங்கலம் ஊராட்சி பனங்காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் ராமச்சந்திரன், சந்தியா இவர்களது மகன் கவினேஷ் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 1 படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளி இடைவெளியில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக சாலையை கடக்க முயன்ற கவினேஷ் மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியது. இதில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட மாணவனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு முதலுதவி அளித்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய வாகன ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவனின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க சார், நாங்கள் போய் பேரண்ட்ஸ் பார்க்குற வரைக்கும் பையனுக்கு எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவுமே பண்ணல. சேரில் வந்து ஒரு
பஞ்சு வச்சு காயத்துக்கு மட்டும் வச்சு உட்கார வச்சுருந்தாங்க. நாங்கள் பேரண்ட்ஸ் போய் அவனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துற வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எதுவும் பண்ணல, ஒரு ஆம்புலன்ஸுக்கு எதுக்குமே ஒரு ஃபோன் பண்ணல. நாங்கள் போய் கூட்டிகிட்டு போய் ஜிஹெச்சில் அட்மிட் கேட்டு தையல் போட்டு அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்காக எலும்பு முறிவு வந்து ஏற்பட்டிருக்கு, நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் மேல் சிகிச்சைக்காக சேலம் பவானி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவனுக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருக்கோங்க சார். இது வரைக்கும் நாங்கள் 3 நாள் ஆகுது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி. இது வரைக்கும் ஸ்கூல்லேருந்து யாரும் தலைமை ஆசிரியரோ வகுப்பாசிரியர் யாருமே வந்து எங்களை வந்து பேரண்ட்ஸை வந்து பார்த்து எந்த பதிலும் சொல்லலை. வாகனம் விட்டவங்களும் அவங்களும் வந்து எங்களை இன்னும் நேரில் சந்தித்து எந்த ஒரு ஆறுதல் எதுவும் சொல்லலை. வேலூர் மாவட்டம் தரணம்பேட்டை ஷெரீப் நகரில் 50வது ஆண்டு கியார்வி ஷெரீஃபையொட்டி சந்தனக்கூட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக உலக அமைதி மற்றும் மக்கள் அனைவரும் நோய் நொடியின்றி வாழ சிறப்பு துவா செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நபிகள் நாயகத்தின் வரலாற்றை போற்றும் வகையில் இஸ்லாமிய பாடல்களை பாடியபடி சந்தனக்கூட ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் தர்காவில் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் லாரி ஓட்டுநரை தாக்கி பணம் பறித்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடையரோடு அடக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரகுமார். இவர் கும்பகோணம் வளையப்பேட்டை புறவழி சாலையில் தனது லாரியை நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்துள்ளார். அப்போது அருண், தேவனாகி இருவர் வீரகுமாரை தாக்கி அவரிடம் இருந்து 1000 ரூபாயை பறித்துச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான வழக்கு கும்பகோணம் 2வது கூடுதல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் முடிவில் குற்றவாளி அருணுக்கு 3 ஆண்டுகள் 5 மாதம் சிறை தண்டனை மற்றும் 12,500 ரூபாய் அபராதமும், 2வது குற்றவாளி தேவனுக்கு 2 ஆண்டுகள் சிறை மற்றும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார்.